correction officer. And the exam la sociology topic la child labor pathi dhaan paakaporam. Vaanga video ku la povalam. Ipo child labor appadiyirappo indhi namma idhula enna topic paakaporam appadina இதோட அந்த கமிட்டிஸ் அதுக்கப்புறம் இன்டரக்ஷன்ல என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்புறம் சில ஆர்டிகல்ஸ் அது எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா 1979ல குருகுல சுவாமி கமிட்டி அப்படின்னு வந்து ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த சைல்ட் லேபர் பத்தின என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ அதை டேக்கிள் பண்றதுக்காக தான் இந்த கமிட்டியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான கமிட்டி. இதுபடி 1986ல சைல்ட் லேபர் ஆக்ட் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் வந்து எனாக்ட் பண்றாங்க. அப்போ 1979ல கமிட்டி கொண்டு வராங்க, அடுத்து 1986ல ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அடுத்தது 2016ல அந்த 1986ல வந்த ஆக்டுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. அதுபடி 16 வயசுக்கு கம்மியா இருக்கவங்களை வேலை வாங்கக்கூடாது, அதை வந்து ப்ராஹிபிட் பண்றாங்க. எப்ப அந்த 2016ல வந்த ஆக்டு. அடுத்தது 2017ல அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சைல்ட் லேபர்லயே வந்து பிராட் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வராங்க. இது இல்லாம சில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகம் பண்றாங்க. அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறப்போ இப்ப சைல்ட் லேபர்ல என்னென்ன கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் தான் ஆர்டிகல்ஸ் எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிகல் 21A, அதாவது 6 வயசுல இருந்து 14 வயசுல இருக்கவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஆர்டிகல் 21A வந்து சொல்லுது. அப்போ சைல்ட் லேபர்ல வந்து அவங்கள வந்து லேபரா பணியமர்த்த கூடாது. அடுத்தது ஆர்டிகல் 24, 16 வயசுக்கு கம்மியா இருக்கவங்கள எந்த டேஞ்சரஸ் ஆக்குபேஷன்லயும் பணி அமர்த்த கூடாது. இது வந்து ஆர்டிகல் 24, இது வந்து ஒரு முக்கியமான ஆர்டிகல். அடுத்தது ஆர்டிகல் 39E, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா அதாவது ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த், எந்த ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் இல்ல மென் விமன் சில்ட்ரன் யாரா இருந்தாலுமே அவங்களோட ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரி எதுவும் இருக்க கூடாது, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 39E. அடுத்தது இதுக்காக ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எது அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் ஸ்மைல். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் முஷ்கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். எதுக்காக அப்படின்னா யார் யாரெல்லாம் மிஸ்ஸிங் சில்ட்ரனை வந்து ட்ரேஸ் பண்றதுக்காகவும் அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்காகவும் தான் இந்த ஆப்ரேஷன் முஷ்கான் அல்லது ஆப்ரேஷன் ஸ்மைல். இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ராஹிபிட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ், அதாவது தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை அரசியலமைப்பு டேஷ் தடை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஆர்டிகல்ஸ்ல பார்த்தோம் ஆர்டிகல் 24 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இதுக்கான பேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.